குட் ஈவினிங் மா. நம்ம இன்னைக்கு அந்த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அந்த சாப்டர்ல ஸோ ஒரு சம் நான் ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன், அகெயின் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். எக்ஸைஸ் 3.3 அதில் 6th டிவிஷன் ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன், அதை ஒன் மோர் டைம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அது கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த எக்ஸைஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். Exercise 3.3. Question 1, division number 6. Solve the equation 3x by 2 minus 5y by 3 is equal to minus 2. And one more equation, x by 3 plus y by 2 equal to 13 by 6. இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்த ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் செகண்ட் இஸ் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்லாம் இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டால் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2க்கும் 3க்கும் எல்சியம் பார்த்தீங்கன்னா 6ம் வரும். ஸோ இப்போ எல்சியம் 6 இந்த டினாமினேட்டர் 6ஆக மாறணும் அப்படின்னா, ஸோ இந்த டினாமினேட்டர் நான் 6ஆக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ நியூமரேட்டில் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 3 9 9x மைனஸ். ஸோ இது வந்து இன்ட்டு 2, நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை ஆனால் 5 2 10 y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ 9x மைனஸ் 10 y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. ஸோ அடுத்து நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 3 கூட நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 எல்சியம் வந்து அதுக்கு அகெயின் 6. திஸ் டினாமினேட்டர் இஸ் மல்டிப்ளை வித் 2, நியூமரேட்டர் இஸ் ஆல்சோ மல்டிப்ளை வித் 2. ஸோ 2x பிளஸ் திஸ் டினாமினேட் இஸ் மல்டிப்ளை வித் 3, தென் ஓன்லி டினாமினேட்டர் பிகம் 6. ஸோ நியூமரேட்டரின் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, ஸோ 3y இஸ் ஈக்குவல் டு 13 by 6. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரோட 6 நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டா 2x பிளஸ் 3y is equal to 13. That is equation number 4. So equation number 3 irukku, equation number 4 irukku. So el rendu equations layume neenga coefficients pathina 1 abingira maadhiri illa. So nama endha equation alum fix pannikalam, enna variable nalum calculate pannalam. So na pay 4th equation eduthukuren. Inda 4th equation la irundhu y calculate pandra vechikalama. So 3y is equal to 13 minus 2x. The left side உள்ள 2x right hand side போகும்போது minus 2x. So we need y. Y is equal to 13 minus 2x by 3. So இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச y அப்படிங்கிற வேரியபிள்கான எக்ஸ்பிரஷன். Substitute this y in the equation number 3. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3ல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 எப்படி இருக்கு பாருங்க, 9x மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. 9x மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 இப்படி இருக்கு ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டியூட் இன் திஸ் ஈக்குவேஷன். ஸோ y பிளேஸில் 13 minus 2x by 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 13 minus 2x by 3. So 9x minus 10, y place la 13 minus 2x by 3. This is equal to minus 12. So நம்ம ஏம் வந்து x தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த 13 minus 2x ஃப்ரண்ட்ல 10 இருக்கு. மேபி இந்த நம்பர் இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிறது தான், கேன்சல் பண்ணிக்கலாம்.
இப்ப கேன்சல் பண்ண முடியாது. இப்ப இந்த இடத்துல டினாமினேட்டர் 1, 1 க்கு 3 கால்சியம் என்ன? எல்சியம் இஸ் 3. Therefore, this number is multiplied with 3. It's 27x minus the 10 which will multiply panikla. So minus 130 plus 20x. M plus 4 on a render number mein minus letter equal to minus 12. So light term simplify panna 27, 20, 47x. Minus 130, the 3 when the right side kundu pogum multiplication amaron is minus 36. So we need x only. So 47x is equal to minus 36. This number comes to right hand side, sign will change. So plus 130. So subtract pani paarenga 130, 36. 10 minus 6, 4. 2 இருக்கும் அப்ப 12 ஆயிடுது. 12 மைனஸ் 3 இஸ் 94. 12 மைனஸ் 3 9 வந்திருக்குமா உங்களுக்கு? 94. சோ 47x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 94. சோ x இஸ் ஈக்குவல் டு 94 டிவைடட் பை 47. சோ 47 அப்படிங்கறது 2 டைம்ஸ்ல பாருங்க, 2 7s ஆ 14, 1 இஸ் 94. கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் வேல்யூ என்ன வருது உங்களுக்கு? எக்ஸ் வேல்யூ இஸ் 2. எக்ஸ் வேல்யூ 2 கிடக்கு, கிடைச்சிருக்கு. இதை வந்து ஆல்ரெடி ஒய்ங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சிருந்தோம், அது 13 மைனஸ் 2x பை 3. இதுல சப்ஸ்டியூட் பண்றோம். இன் தி பிளேஸ் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் 2, தட் இஸ் 13 மைனஸ் 2 டு 4 பை 3. 13 minus 4 is 9 by 3. Simplify panni paarenga, we get a 3. So y is equal to 3 as a answer. So neenga homework potirpinga, idhe answer vandirukalam. So in the question oda solution paathina, x is equal to 2, y is equal to 3. So idha doubt edhu irundha neenga ketukalam. So now next question. So question number two. So question number two, ungrathu or important question. So indriki class mudinja peru idhe pattern la oru sum homework kudukuren. So book outside la irundhu. So question number two paarenga, solve 2x plus 3y is equal 11 and 2x minus 4y is equal minus 24 and hence find the value of m for which the equation y is equal to mx plus 3. இது ஒரு இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்க்கும் பொழுது எங்கேயுமே சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வேர்டு இல்லை. ஸோ ஒருவேளை எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா மெத்தட் மென்ஷன் பண்ணாத வரையில நீங்க என்ன மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட், இதுக்கப்புறம் லேர்ன் பண்ண போகிற எலிமினேஷன் மெத்தட், கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட். ஸோ உங்களுக்கு என்ன மெத்தட் பிடிச்சிருக்கோ செய்யலாம். ஸோ இப்போ 3.3 அப்படிங்கிற எக்ஸசைஸ் கீழே நம்ம பார்க்கறதுனால ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடே போடலாம். ஸோ போட்டோன்னா அந்த மெத்தட் உங்களுக்கு தரவாகும். ஸோ த்ரீ பாயிண்ட் த்ரீ போடுறதுனால ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம்.
So question number two. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x plus 3y is equal to 11. 2x minus 4y is equal to minus 24. So take first one, the number one equation. So next is number two equation. Substitution method use பண்ண போறோம். So one ல x calculate பண்ணலாம் or so எதுனாலும் calculate பண்ணலாம். So இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து x கால்குலேட் பண்றதா எடுத்துக்கிறேன். சோ from the equation number 1 சோ x கால்குலேட் பண்றதுனால சோ x டேர்ம் மட்டும் லெஃப்ட்ல வைங்க 11 - 3y x is equal to 11 - 3y by 2 சோ x ங்கற டேர்ம் y ல கிடைக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து 11 - 3y by 2 இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருந்தாதான் இதுக்கு அப்புறம் போடக்கூடிய கால்குலேஷன் கிளியரா வரும் கரெக்டா வரும் சோ நவ சப்ஸ்டிட்யூட் திஸ் x இன் நம்பர் 2 ஈக்குவேஷன் சோ நம்பர் 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 2 இன் தி பிளேஸ் ஆஃப் x சப்ஸ்டிட்யூட் 11 - 3y / 2 சோ 11 - 3y / 2 - 4y is equal to minus 24 நவ This 2 and 2 get cancelled. 11 minus 3y minus 4y is equal to minus 24. So 11, adding these two, minus 7y is equal to minus 24. So y தான் calculate பண்ணப் போரும். So keep this term only in left hand side. So minus 7y. Minus 24. 11 goes to right hand side, sign will change, that is minus 11. Add these two, 24 plus 11. So, உங்களுக்கு 35 வந்திருக்கும் ஆனா minus 35. Sign very important. Minus 7y is equal to minus 35. So, from this line, y is equal to minus 35 by minus 7. So, minus minus get cancelled. 1757, sir. 35. So, y உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா y is equal to 5. After calculating y, substitute this y in x. The x in replace substitute பண்ண போறோம். So, நமக்கு x என்ன கிடைத்தது 11 minus 3y by 2. So, உங்களுக்கு y 5 வந்ததா? So, substitute here. So, x is equal to 11 minus 3 into 5 by 2. This 11 minus 15 by 2. So, one number positive, the other is in negative. Subtract panunga because number sign podunga. Minus 4 by 2. Therefore, x is equal to minus 2. So, x minus 2 kadachirukku, y is equal to 5 kadachirukku. Now, the x is equal to minus 2 and y is equal to plus 5. சம் கம்ப்ளீட் ஆகல சோ இந்த பேட்டர்ன்ல சம் கேட்கும்போது நம்ம யூஷுவலா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா அந்த கொஸ்டினுடைய செகண்ட் பார்ட்ட கவனிக்கவே மாட்டாங்க சோ கையில டெக்ஸ்ட் புக் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க சால்வ் தட் ஈக்குவேஷன் அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவாங்க சோ அது வந்து ரொம்ப ரிப்பீட்டடா நடக்கக்கூடிய மிஸ்டேக் அந்த செகண்ட் பார்ட் பாருங்க ஹேண்ட் எஸ் மேம் எஸ் மா நான் ஜஸ்டின் பேசுறேன் பிசில பிசி ரீசெட் ஆகும் மிஸ் அதனால போன்ல வந்திருக்கேன் மிஸ் அப்பா போன்ல ஓகே மா ஓகே மா ஓகே மா சோ உனக்கு என் வாய்ஸ் கேக்குதுல மா ஆ எஸ் மிஸ் வாய்ஸ் கேக்குது வீடியோ விசிபிளா இருக்குதுல ஆ ஓகே மா ஓகே மா சோ x is equal to minus 2 y is equal to 5 இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடுவாங்க செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m ஃபார் விச் y இஸ் ஈக்குவல் டு mx + 3 னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க சோ இது ஒரு 4 மார்க்ல கேட்டிருந்தாங்கன்னா இது கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் ஒரு 3 மார்க் ஆஃப்டர் தட் அதுக்கு அப்புறம் உள்ள பார்ட்டுக்கு ஒரு 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க தட் ஆல்சோ வெரி ஈஸி சோ கிவன் ஈக்குவேஷன் பாருங்க y இஸ் ஈக்குவல் டு mx + 3
our aim is to find this m only. So inga enna pannanum appadina substitute this x and y in this equation. So x ayum y ayum la substitute panna porom. 5 is equal to m x place la minus 2 plus 3. So 5 is equal to minus 2m plus 3. So in the negative arukra m na left la kondu varren. So 2m the 3 right la irukku. This 5 comes to right hand side minus 5. 2m is equal to minus 2. From this line m is equal to minus 2 by 2. So cancel aga podu 2 2. So m is equal to minus 1. So the answer vandu m is equal to minus 1. So idha second question kaana answer. So doubts irundha ketukalam. So third question paaka porom. So third question, word problems. So word problems சொல்லும் பொழுது questionல வந்து statements கொடுக்கறாங்க. So நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அந்த statementல இருந்து first equation form பண்ணனும். After that same procedure. So question number 3, from the pair of linear equations for the following problems and find their solutions by substitution method. So mostly நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா வேர்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து மெத்தட் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. ஸோ வேர்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை உங்கள் சாய்ஸ் சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் எதனாலும் செய்யலாம். மெத்தட் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த மெத்தட்லேயே செய்யுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் 26 அண்ட் ஒன் நம்பர் இஸ் 3 டைம்ஸ் தி அதர். Find them. The difference between two numbers is 26. One number is 3 times the other. Find them. So word problem. As engala nammude textbook la word problem irukku appdin pathinga pair of linear equations la word problem irukku, quadratic equation la word problems irukku. Silar solakudiya common a or reason solluvanga enna na வேர்ட் ப்ராப்ளம் வந்து லீனியர் ஈக்குவேஷனும் குவாட்ரிக் ஈக்குவேஷன் கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது அப்படி கிடையாது. நம்ம சம்ம வந்து பார்த்த உடனே மோஸ்ட்லி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அல்லது ஒன் ஆர் டூ ஸ்டெப்ஸ்லேயே இது வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம், இது குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜ் வந்து சம் போட உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். ஸோ இந்த சம்ல வந்து கொடுத்திருக்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் இஸ் 26. ஸோ ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் வந்து 26 கொடுக்குறாங்க அண்ட் ஒன் நம்பர் இஸ் 3 டைம்ஸ் தி அதர். ஸோ ஃபைண்ட் த நம்பர்ஸ். ஸோ இதில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள ஒர்க்கு மோஸ்ட்லி தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. ஈக்குவேஷன் ராங்காக ஃபார்ம் பண்ணிட்டோன்னா ஆஃப்டர் தட் பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்குமே வேஸ்ட், டைம் வேஸ்ட், எவ்ரி திங் வேஸ்ட். அதனால ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ டூ நம்பர்ஸ் கேல்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன க்வெஸ்சன்ல டூ நம்பர்ஸ்ங்கிற வேர்டு வருது. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லெட் த டூ நம்பர்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்துக்கலாம். லெட் த டூ நம்பர்ஸ் be x and y. So ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டு நம்பர் x உம் y உம். So condition number 1, condition number 2. So condition number 1 என்ன கொடுக்கறாங்கன்னா
difference between the two numbers is 26. So ipo neenga x greater ah eduthittu na condition number 1 pakkathula mention pandren x is greater than y na mention panikiren ipdi mention panikiren appo eppadi varum x minus y is equal to 26 see illa neenga y greater than x mention panna y minus x is equal to 26 rendume seiya thevai illa edhavadhu onnu senja podum இதை equation number 1 எடுத்துக்கலாம் so question la one more condition also given so one number is the one number is 3 times the other the first number x னு எடுத்துக்கலாம் this equal to 3 times 3 times னா multiplication so 3 times the other இல்ல இந்த x minus 3y equal to 0 அப்படி கொண்டு வரலாம் ஆனா கொண்டு வரணும்ங்கற நெசசரி கிடையாது என்ன நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன்ல டைரக்டா x is equal to செப்பரேட் பண்ண ஃபார்மட்ல இருக்கு சோ பிரில்லியன்ட் வர்க் அப்படிን பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூட் 2 இன் 1 இங்க நீங்க x is equal to 3y னே நமக்கு கிடைக்குது சோ சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் நம்பர் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம 2 ஐ வந்து 1 ல சப்ஸ்டிட் பண்றோம் சோ x ஓட பிளேஸ்ல 3y minus y is equal to 26 subtract பண்ணுங்க 2y is equal to 26 y is equal to 26 by 2 so y is equal to 13 so y 13 calculate பண்ணிருக்கோம் substitute y is equal to 13 in equation number 2 so equation number 2 ல இருந்து x பாருங்க 3 into 13 3 13s are 39 so by x oda value kadachachu so question find the two numbers now so inga answer vandu words la word problems words la complete pandrada romba perfection ah irukum finish pandradhukku munadi nama condition rendu verify aagudhaan gura check panni paathukalam x minus y 39 minus 13 is 26 is correct x ingra number 3 times the other na correct ah varudha is also correct therefore record numbers are or the two numbers are 39 and 13 so question number 3 la first division kana answer idha division number 1 so the some doubt irna ketukonga ma second division question number 3 la second division second division the larger of two supplementary angles exceeds the smaller by 18 degrees find them so two supplementary angles adin kudukuranga so we know that supplementary angles adina sum of two angles is equal to 180 abingiradhu known so two supplementary angles so neenga eppadi eduthukalam na let the angles are x and y nu eduthukalam let the angles be x and y so rendu angles irukku ipo question na nalla read panni paarenga condition number 1 enna solranga condition number 2 enna solranga so mostly word problem la pair of linear equations na rendu conditions irukum quadratic equation na angeyume conditions irukum so conditions irundha equation form pannuvom so condition number 1 enna nu paarenga the larger of a two supplementary angles exceeds the smaller by 18 degrees இதுக்கு மீனிங் என்னன்னா நீங்க எந்த ஃபார்மட்னா எடுத்துக்கலாம் x is equal to the larger angle நீங்க x னு எடுத்துக்கிட்டீங்கன்னா so the larger angle so larger angle-ல நம்ம x னு மென்ஷன் பண்ணிக்கலாம்
இல்ல நம்ம லார்ஜ் ரேங்க்ல y ன் மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம் நம்ம சாய்ஸ் தான் லார்ஜ் ரேங்க்ல நான் x ன் மென்ஷன் பண்றேன் கண்டிஷன் நம்பர் 1 படி என்ன வருது பாருங்க லார்ஜர் ஆங்கிள் இஸ் x இஸ் ஸ்மாலர் பை 18 அப்ப ஸ்மாலர் கூட 18 அதிகமா இருக்குன்னு அர்த்தம் from this line x minus y is equal to 18 or x is equal to y plus 18 னு வெச்சுக்கோங்க this is step number 1 equation and condition number 2 வந்து டைரக்டா கொடுக்கல ஆனா உங்க क्वेश्चनல ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 2 angles are supplementary so supplementary means x plus y is equal to 180 degree so இத கொடுக்கணும்னு அவசியம் இல்ல supplementary அப்படினால இது understanding 1 this is taken as a number 2 so number 1 x is equal to separate பண்ண ஃபார்மட்ல தான் இருக்கு அதாவது ஒரு வேரியபிள் x தனியா நம்ம ஐசோலேட் பண்ணி வெச்சிருக்கோம் substitute 1 in number 2 1 எடுத்து 2 ல சப்ஸ்டிட் பண்ணிரலாம் so substitute 1 in equation number 2 so x ஓட பிளேஸ்ல y plus 18 plus y x ஓட பிளேஸ்ல y plus 18 ஆல்ரெடி இதுல உள்ள y is equal to 180 degree y plus y is 2y plus 18 180 degree So we need y 180 minus 18 subtract பண்ணி பாருங்க 180 18 so 10 minus 8 2 7 இருக்கும் 7 minus 1 6 1 62 so 2y is equal to 162 so from this line y is equal to 162 by 2 so y is equal to 81 so cancel பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும் y is equal to 81 கிடைக்கு now x calculate பண்ணோம் x is equal to y plus 18 ங்கற ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிரலாமா so x is equal to 81 plus 18 add these two so addition is 99 81 plus 18 addition is 99 so x is equal to 99 degrees so ingale condition la verify aguda inga paathukalam sum of two angles 180 varudhan paakalam so x edutha adu y kuda 18 add panna x kadaikuma rendu condition ingale inga verify pannalum correct ah irundhathu so correct ah irukku verify aguda nam answer correct otherwise nam engaya mistakes uttirukom nu artham word problem words la mudinga therefore the two angles are so two angles are 99 degrees and 81 degree is the division number 2 word answer so doubt irukravanga ketukonga ma So third division. So third division equation form under the umbrella area form panna solven. So careful governing it. Sometime questions kepen. So third sum ku equation form under the ninga da. The third question. The coach of a cricket team buys 7 bats and 6 balls for rupees 3,800. Later she buys 3 bats and 5 balls for rupees 1,750. Find the cost of each bat and each ball. Okay, ingla. So it's a very easy word problem. So in the word problem la pathina cricket bat and ball. Or bat udaya rate enna, or bat oda or ball udaya cost price enna abingiradhaan. So
சோ நம்ம பிகினிங் எப்படி இருக்கலாம்னா த காஸ்ட் பிரைஸ் ஃபார் ஒன் பேட் சோ டிவிஷன் நம்பர் 3 சோ क्वेश्चन நம்பர் 3 டிவிஷன் நம்பர் 3 செலக்ட் த காஸ்ட் பிரைஸ் த காஸ்ட் ஆஃப் ஒன் பேட் is equal to rupees x nu eduthukalam so cost of one ball is equal to rupees y nu eduthukalam so condition number 1 seven bats vaangrom six balls vaangrom seven bats and six balls so the total cost price 3800 ஓகேங்களா ஓகே சௌமியா என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் சௌமியா ஆரியா ஈக்குவேஷன் க ஆன்சர் பண்ண பார்க்கலாம் என்ன ஈக்குவேஷன் ஸ்டம் பேர் வந்து எக்ஸ்ட்ரா தான் பால் y வச்சிட்டு 7x + 6y 7x + 6y is equal to 3800 ஓகே குட் சோ கண்டிஷன் நம்பர் 2 So condition number 2 பாருங்க she buys 3 bats 3 bats and 5 balls is equal to 1750 okay aria equation சொல்லுமா and 3x + 5y is equal to 1750 very good very good 3x + 5y is equal to 1750 சோ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட்டா ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் உள்ள கால்குலேஷன்ல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்டெப் மார்க் இருக்கு சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கரெக்ட்டா அது ஒரு மேபி மோஸ்ட்லி வேர்ட் ப்ராப்ளம் 4 மார்க் அப்படி இல்ல 3 மார்க் செக்ஷன்ல எல்லாம் இருக்கும் மார்க் வந்து ஃபுல் சம்க்கு 3 மார்க் அப்படிங்கறத எப்படி எல்லாம் டிவைட் பண்ணுவாங்கன்னா சோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றீங்களா இதுக்கு ஹாஃப் மார்க் ஹாஃப் மார்க் அந்த 3 மார்க்ஸ் நிறைய டிவிஷனா டிவைட் ஆகி தான் உங்களுக்கு மார்க் போடுவாங்க அப்ப இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஹாஃப் மார்க் ஹாஃப் மார்க் 1 மார்க் வந்துடும் சோ அதுக்கு அப்புறம் எக்ஸ் வரைக்கும் ஒரு வேரியபிள்ல ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு ஒரு ஃபியூ மார்க்ஸ் அலாட்டட் அதுக்கு அப்புறமா ஒரு ஈக்குவேஷனுக்கு வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க சோ அப்படி மார்க் வந்து சின்ன சின்ன போர்ஷனா டிவைட் ஆகி தான் மார்க் கொடுப்பாங்களே தவிர ஃபுல் சம் கரெக்ட்னா 3 மார்க்ஸ் அப்படி கிடையாது அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே இதுக்கு ஹாஃப் ஹாஃப் 1 மார்க் வந்துடும் சோ ஸ்டெப் மார்க்ங்கிறது அழகா டிவைட் பண்ணி கொடுப்பாங்க சம்ம வந்து கேர்ஃபுல்லா போட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ள மார்க்ஸ் வந்து அழகா ஆட் ஆகி வரும் ஓகே இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அனுரிமா எந்த ஈக்குவேஷனை பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ் ஆர் ஒய் கால்குலேட் பண்ணலாம் டெல் மீ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் 2 செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை பிக்ஸ் பண்ணிட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் ஆர் ஒய்யா ஒய் மிஸ் ஒய் ஓகே சலது எக்ஸ் கால்குலேட் பண்ணா எக்ஸ் கால்குலேட் பண்ணலாம் எக்ஸ் கால்குலேட் பண்ணுவோமா ஓகே மிஸ் ஓகே செகண்ட் ஈக்குவேஷன் சோ ஃப்ரம் தி ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம எக்ஸ் கால்குலேட் பண்ண போறோம் சோ 3x is equal to 1750 minus 5y சோ நம்பர்ஸ் பெருசா இருக்கும் பொழுது இப்படி 4 டிஜிட்லாம் இருக்குனா ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க தட்ஸ் ஆல் சோ x is equal to 1750 minus 5y by 3 that is the expression x வந்து y ல கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் சோ இது ஒரு மார்க் அப்படி அலர்ட் ஆகும் now substitute this x in number 1 equation நம்ம நம்பர் 2 ல இருந்து கால்குலேட் பண்ணிருக்கோம் again நம்பர் 2 லே சப்ஸ்டிட் பண்ணா அது வானிஷ் ஆகி வந்துடும் என்ன சொல்றது லெஃப்ட் ரைட் டாலி ஆகி திரும்ப வந்துரும் அதனால 2 ல கண்டுபிடிச்சீங்கன்னா 1 ல சப்ஸ்டிட் பண்ணுங்க substitute in 1 சோ 1 ல எங்க x இருக்கோ அந்த பிளேஸ் சப்ஸ்டிட் பண்றோம் 7 x ஓட பிளேஸ்ல 1750 minus 5y by 3 close the bracket plus 6y is equal to 3800 இந்த ரெண்டு நம்பரும் கேன்சல் ஆச்சுனா நம்ம கேன்சல் பண்ணலாம் சோ கேன்சல் ஆகல அப்படிங்கற பட்சத்துல எல்சிஎம் எடுக்கிறது பெஸ்ட் சோ 7 உம் 3 உம் கேன்சல் ஆகும் பார்த்தா கண்டிப்பா கேன்சல் ஆகாது So take LCM. So 6y kila by 1 போட்டுங்க. The 3 க்கும் 1 க்கும் நம்ம LCM எடுக்கறோம். LCM is 3. இந்த denominator already is 3 இருக்கு.
இந்த 7 மட்டும் நம்ம பிராக்கெட் இன்சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 7 அப்படிங்கிறது 1750 ஆல மல்டிப்ளை பண்றோம் சோ நீங்க மேனுவலா போட்டு பாருங்க நான் உங்களுக்கு கால்குலேட்டர்ல போடுறேன் 1750 into 7 சோ 12250 வருது 12250 மைனஸ் 7535y plus this one is multiply with 3 then only the denominator becomes 3 so 6 into 3 is 18y is equal to 3800 now the 3 goes to right hand side so in the previous step la irundhadna so 12250 minus 35y plus 18y is equal to 3800 into 3 idha irukku previous line la so 3800 into 3 na again calculator la podren neenga manual la side la 38 3 ala multiply pannittu rendu zero add panikonga so 3800 into 3 so 11400 kedaikum this is equal 11400 so numbers vandu periya numbers varakudadunnala kedaiyadhu ivula periya numbers varalam indha y ah mattum simplify pannunga or number negative or number positive subtract first 35 18 15 minus 8 we get a 7 2 irukum 2 minus 1 7 actually 17 நீங்க பாத்தீங்கன்னா பிக்கர் நம்பர் 35 சோ மைனஸ் 17y இஸ் ஈக்குவல் டு 11400 திஸ் நம்பர் கோஸ் டு ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் 12250 இது 11000 இது 12000 சோ இப்பவுமே ஒரு நம்பர் நெகட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவ் பாசிட்டிவ் சப்ரேட் பண்றோம் பிகாஸ் நம்பர் சைன் போட போறோம் சோ 12 இது ரஃப் இருக்கு 12250 because number 11400 0 minus 0 0 5 minus 0 5 12 minus 4 8 I have 1 so everything 0 so 850 minus 17y is equal to minus 850 and bigger number one 12250 so bigger number ku front la sign potrukom this minus minus get cancelled y is equal to 850 divided by 17 so 850 divided by 17 so ungalku 5 times 17 vandu 85 varum this zero so y is equal to 50 kedaikum so nama y enna represent panirundona so y ingra வேரியபிள் பால்க்கு ரெப்ரசன்ட் பண்ணிக்கோம் இப்போ பாலுடைய ஒரு பால் ரேட் 50 ருபீஸ் ஸோ சம் கம்ப்ளீட் ஆகலை எக்ஸ் கால்குலேட் பண்ணணும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1750 மைனஸ் 5y பை 3 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அங்கே ஒய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் 1750 மைனஸ் 5 இன்டு 50 பை 3 so very interesting ah irukum sum podradhu so 5 paisa 25 appo 250 aidrungla 1750 minus 250 by 3 the subtract panni pathina 1500 vandirukku ungalku na 250 less aidudhu 1500 by 3 so cut pannunga 1353 sir it is 500 இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 ஸோ சிலர் இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் போயிடுவாங்க ஸோ கொஸ்டின் வந்து வேர்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபுல் மார்க் வேணும் நான் ஃபுல் மார்க் தான் ஏம் பண்ணுறேன் அப்படிங்கன்னு நினச்சிங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம்னா வேர்ட்ஸில் எழுதி அது யூனிட்டோட முடிக்கிறோம் இப்போ எக்ஸ் ரெப்ரசன்ட் பேட் தெர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் ஒன் பேட் இஸ் ஈக்குவல் டு one bat is equal to the rupee symbol important in the sum of unit in the rupees 500 and cost of
one ball is equal to rupees 50. So sum puriyalana doubt ketkoonga. The next question. So question number, so division number 4 paaka porom. So also very very important. So romba important ana question. See the format la exam number maathi la kekpaanga. So idhuvume equation form endradhu ungitta dhaan question kekka poren. The taxi charges in a city consist of fixed charge together with the charge for the distance covered. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு என்ன மீனிங்னா, ஒரு எப்படி நமக்கு வந்து சார்ஜ் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு எப்படி சார்ஜ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, அதாவது ஒரு ஃபிக்ஸட் சார்ஜ் உண்டு, நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாலும் ஃபிக்ஸட் சார்ஜ் உண்டு, அது கூட நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோமோ அதுக்குன்னு ஒரு ரேட்டு. தென் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர் The charge paid is rupees 105 rupees. And 10 kilometer travel pananona, 105 rupees pay panano. And for a journey of 15 kilometer, the charge paid is rupees 155. So 15 kilometers ku vandu 155 rupees. What are the fixed charges and the charge per kilometer? So nama evlo distance travel pannalo, nama travel panna kudi distance kuda fixed charge ingradu undu. How much does a person have to pay for traveling a distance of 25 kilometer? So idhula vandu ethana questions ketukanga na fixed charge enna adhu or question and charge per kilometer or kilometer ku evlo charge fix pandranga adhu second question. So adhu dhaan main part in the sum la. So indha question kekranga or 3 mark la kekranga na neenga fixed charge and charge per kilometer calculate பண்ற வரைக்கும் 2 marks divide பண்ணி கொடுப்பாங்க. Then how much does a person have to pay for traveling a distance of 25 kilometer? அந்த person 25 kilometer travel பண்ணனும்னா எவ்வளவு பே பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு again ஒரு 1 mark. அது அந்த 1 mark மே half half ஆ divide ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம வேரியபிள் எடுக்கணும். Xங்கற வேரியபிள், Yங்கற வேரியபிள். அந்த fixed charge க்கு நம்ம வந்து x அப்படிங்கறத எடுத்துக்கலாம். நான் x ரூபீன்னு எடுத்துக்கலாம். சார்ஜ் பெர் கிலோமீட்டர் ஒய் ரூபின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது உங்க ஹெல்ப் தான் நான் கேட்க போறேன். பார்க்கலாம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 3ல டிவிஷன் நம்பர் 4. ஸோ லெட் த ஃபிக்ஸட் சார்ஜ் பி ருபீஸ் எக்ஸ். சார்ஜ் பெர் கிலோமீட்டர், ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு ஸோ ருபீஸ் ஒய் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிஷன் நம்பர் 1 பாருங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறாருன்னா 10 கிலோமீட்டருக்கு. ஸோ அவர் 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா ஸோ எவ்வளோ ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ருபீஸ் 105 கொடுக்கணும். ஸோ நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓவியா? எனி ஐடியாஸ்? ஐடியா இருக்கு இல்ல அப்படி சொல்லலாம், எனக்கு ஐடியா இல்ல அப்படி கூட சொல்லலாம். ஹேவிங் எனி ஐடியாஸ்? ஒரு நிமிஷம். என்னமா? ஒரு நிமிஷம். ஓகே, 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா 105 ரூபீஸ் கொடுக்கணும். சோ இதுல எப்படி ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணலாம்? பிரமதி,
Ma'am, 10x plus y equals rupees 105. Maathi solringa, x plus 10y is equal to 105. Okay. 10x plus y alla. Fixed charge x. So, நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாலும் ஃபிக்ஸட் சார்ஜ் x தான். பட் ஃபிக்ஸட் சார்ஜ் x நம்ம டிராவல் பண்றது 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றோம். பெர் கிலோமீட்டருக்கு y ரூபி. பட் 10 கிலோமீட்டருக்கு 10y is equal to 105. Are you okay? Okay ma'am. Okay. So condition number 2. So 15 கிலோமீட்டர் for 15 கிலோமீட்டர் so cost price is 155. Harshida, tell the equation. So, Ovya equation solluma, second equation sollu. Ma'am, x plus 15y equal to rupees 150. Okay, good, super. X plus 15y is equal to rupees 155. So take this is the number 1 equation and this is number 2 equation. So the equation is very important. If you correct form pannitingana, so mostly adukapra thappu varradilla. Okay, ingla? So number 1 or 2, edhanal fix pannikalam. Na substitution method use pandradanal 1 or 2 use pannikalam. So idhe word problems, nama adutha method la learn pandrom. Elimination, cross multiplication use panna piragu. Ungalku enna method pidichirukko, equation form pandrathu same procedure. Adukapra simplify pandrathu ungalku pidicha method la neenga simplify pannalam. வேர்ட் ப்ராப்ளத்துல மெத்தட் மென்ஷன் பண்ணாத வரையில என்ன மெத்தடான் பண்ணலாம். சோ இந்த செக்ஷன் கீழ நம்ம சப்ஸ்டிடியூஷன் போட போறோம். சோ ஃப்ரம் தி ஈக்குவேஷன் நம்பர் 1 சில x கால்குலேட் பண்றது ஈஸியா y கால்குலேட் பண்றது ஈஸியா அப்படினு பார்த்தா சி x இஸ் வெரி ஈஸி. ஏனா x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. சி x இஸ் ஈக்குவல் டு 105 minus 10y. தட் இஸ் எக்ஸ்பிரஷன். Substitute this x in number 2. Substituting number 2. Number 2 la substitute panna in the x place la 105 minus 10y plus 15y is equal to 150y. So idha separate panikalama ena or variable the variable undu negative and positive irukiradanal separate panna 5 varum. 105 plus 5y because number sign equal to 155. We need y. 5y is equal to 155 minus 105. Separate panita. So 5y is equal to 15 kadaik. So y is equal to 50 divided by 5. So cancel panunga. We get y is equal to 10. So y is equal to 10 அப்படிங்கிறது ஒரு ஆன்சரா கிடைச்சிருக்கு. yங்கிறது சார்ஜ் பெர் கிலோமீட்டர். இப்போ நம்ம x ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். x is equal to 105 minus 10y ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 105 minus 10 into 10. 105 minus 100. It is 5. So x is equal to 5. So x represent பண்றது fixed charge. Sum இதுல complete ஆகல. சரி நம்ம வந்து இதுல வந்து finish பண்ணிரலாம் first. அதாவது word problemல word problemங்கறதுனால so fixed charge is equal to rupees 5 charge per kilometer. Charge per kilometer is equal to rupees 10. And sum complete ஆகல. Sum ல அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணனும்னா எவ்வளவு ரூபீஸ் நம்ம பே பண்ணனும் அப்படிங்கிறது question உடைய அடுத்த பார்ட். ஓகேவா? So Justin எப்படி equation கொடுக்கலாம் for the distance of 25 kilometer? So 25 கிலோமீட்டர் நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்?
So 25 kilometer. So 25 kilometer is solamula the. That is fixed charge plus 25 kilometer pula charge price. So x in. So x is 5 plus 25 y place la 10. So 5 plus is multiplying these two 250 and adding the two numbers we get 255. Therefore amount paid for traveling 25 kilometer is equal to rupee simple important 255. Some doubt in the kate kongma. ஹோமா கொடுக்குறேமா. சோ டூ க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க அனுப்பி விடுங்க. ஆன்சர் கரெக்ட்னா ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறேன். ஹோம்வொர்க் சால்வ் 5x plus 2y is equal to 1625. And second 2x plus y is equal to 750 by substitution method. Substitution method number 1 and number 2. Number 2, solve 4x plus 6 by y is equal to 15 and 6x minus 8 by y சிந்தசம் வேண்டாமா, இது வேரியபிள் கீழே சொல்லித்தரல நானு. இதுக்கு பிறகு ஒன் மோர் சம் கொடுக்குறேன். இந்த மெத்தட் டீச் பண்ண அப்புறம் செஞ்சுக்கலாம். இந்த சம் இதே மாடல வேற சம் தரேன். சால்வ் 2x plus y is equal to 35. இது வேரியபிள் வந்து டினாமினேட்ல வருது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, நான் டீச் பண்ண அப்புறம் செஞ்சுக்கலாம். அண்ட் 3x plus 4y equal to 65. Then find x by y. So first sum substitution la x and y calculate panna solren. Number 2 the two equation solve pananum. So ipo nama substitution method mattum dhan padichirukom. So the method use panni solve pannadukku apuram x by y value enna abingiradhu enak calculate pannanum. The two sums senjittu enakku answer illa full neenga senja working oda seithu enak anipudunga. क्वेश्चन கரெக்ட்னா கிள கரெக்ட் அப்படிங்கறத போட்டுடுங்க. ஓகேங்களா? சோ டுடே கிளாஸ் போதுமா? பார்க்கலாம். பை.